हलो फ्रेंड्स वेलकम टू दन्बू लवबल्स ना धरणी तन मैडम इप्ली पुजुकुजुकुन्रुक्कांगले पाक्रींगला मैडम के एप्पोवुमे साप्टु मुडिक्कुम्बोधु अप्पडिये ओरु तूक्क करक्कम वंदुरुम कॉकटेल चिक्कु एप्पडी हैंड फीडिंग पण्रदुन्नु ऑलरेडी ओरु वीडियो पोट्टिरुंदेन नम्म पळैय तनु वच्चु सो आना अप्पो वंदु ना सरलाक दान फीड पण्णेन इप्पो हैंड फीडिंग फार्मूला वांगिरुक्केन सो इंद वीडियोल एन्न पार्क्क पोरींगना हैंड फीडिंग फार्मूला सरलाक रेंडुल एदु रोम्ब यूस्फुल्ला इरुक्कु बर्डुक्कु एदु रोम्ब हेल्तिया इरुक्कु सो ना रेंडु तनुक्कु फीड पण्णिरुक्केन सो एन्नोड एक्सपीरियंस एन्नंगिरदु दान इंद वीडियोल सोल्ल पोरेन फर्स्ट सरलाक पत्ती पातोना अदु कुळंदैंगळुक्कु कुडुक्किरदु सो मिल्क कंटेंट कंडिप्पा इरुक्कुम अंड सरलाक वंदु पातींगन्ना उडम्बुक्कु वंदु कूलिंगा इरुक्किर मारी फुड्डु दान अदु बट नम्म बर्ड्सा वंदु वार्मा दान वच्चुक्कणुम பழைய தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மர் சீசன் அப்போ ஸோ சரலாக் வந்து பெருசாக உடம்புல ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல நல்லா தான் ஹெல்த்தியாக இருந்தது நல்லா சாப்பிட்டுச்சு கிராஜுவலாக சரலாக்கை கட் பண்ணிட்டு சீட் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வின்டர் சீசனில் சரலாக் கொடுத்தோன்னா அதுவும் கூலிங்காக இருக்கும் கிளைமேட்டும் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக பேர்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் தான் பெஸ்ட்டு சரலாக்கை கம்பேர் பண்ணும்போது சரலாக் கூட ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் ஒரு 150 ருபீஸ் ஜாஸ்தி தான் பட் பேர்ட்ஸோட க்ரோத்துக்கும் ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் சூட்டபிள் கண்டிப்பாக ஓல்டு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம பழைய தனு வந்து 15 டேஸ் சிக்காக இருக்கும்போது ஃபீடிங் காமிச்சிருந்தேன் இந்த தனு வந்து இப்போ 50 டேஸ் ஆகுது சாப்பாடு கலக்கும்போதே மேடம் வந்து ஷோல்டர் தான் உட்காந்துருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்களா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து டேபிளில் வச்சுட்டா மேடம் இப்படி பறந்து வந்து ஆஜராயிடுவாங்க ஸோ இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் தான் கலக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் இது நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தேன் மேலே வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஆயில் கண்டென்ட் மாதிரி மேலே அப்படியே இதாகுது ஸோ அதுதான் இந்த ஃபுட் வந்து நல்லா உடம்புக்கு ஹீட்டான ஃபுட்டு ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளான ஃபுட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வார்மாகவே இதை கொடுக்கலாம் ஸோ வின்டர் சீசனுங்கிறதுனால நல்லா வார்மாக கொடுத்தாலே கடகடன்னு குடிக்கும் நல்லா ஆறி போய் கண்டிப்பாக கொடுக்க வேணாம் வார்மாகவே கொடுங்க அண்டு நம்ம தனு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆறி போனால் வாயில் வைக்கவே மாட்டாங்க ஒரு 35-40 டேஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வயிறு ரொம்ப வரைக்கும் கடகடகடன்னு குடிச்சிருவாங்க ஸோ அந்த வார்ம் அப்படியே மெயின்டைன் ஆகும் பட் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டுத்தனம் தான் ஒரு சிரிஞ்சு குடிப்பாங்க அதுக்கப்புறம் இப்படியும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் தான் இன்னொரு சிரிஞ்சு குடிப்பாங்க இந்த வீடியோவில் இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 50 டேஸ் ஆகுது ஸோ என்ன அலப்பறை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுற சிரஞ்சு வந்து 6 ml சிரஞ்ச் இதில் வந்து ஒரு 3 சிரஞ்சு குடிப்பாங்க ஸோ ஒரு 18 ml குடிப்பாங்க ஸோ வளர்ந்துட்டதுனால அவங்க ஆக்சுவலி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அளவை குடிக்கிற அளவை ஏன்னா இப்போ சைடில் சீட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிள் சாப்பிட்றாங்க அண்டு கொண்டக்கடல பச்சை பயிரும் ஊற வச்சு கொடுப்பேன் அதுவும் சாப்பிடுவாங்க ஸோ அதை சைமில்டேனியஸாக சாப்பிட்றதுனால இந்த அளவு வந்து குறைச்சிட்டாங்க பட் சின்ன பேர்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேகை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பட் டேஸ் ஆக ஆக அவங்க நல்லாவே ஃபீடிங் எடுத்துக்குவாங்க ஸோ நல்ல சாப்பாடு கொடுங்க ஓவராக கொடுத்துட வேணாம் அந்த பேக் வந்து நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் கொடுங்க அண்ட் 5-6 டைம்ஸ் பர் டேக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க நானும் வந்து 6 டைம்ஸ் கொடுத்துருவேன் மார்னிங் வந்து ஒரு 7 o'clock அதுக்கப்புறம் 11 o'clock ஒரு தடவை 1 o'clock ஒரு தடவை 3 o'clock ஒரு தடவை அண்டு 6:30 ஒரு தடவை அண்ட் அதோட வந்து ஒரு 9:30 ஒரு தடவை கொடுப்பேன் அதுக்கப்புறம் கூட ஒரு 10:30-11 பார்ப்பேன் வாயில் சிரஞ்சு வச்சு பார்ப்பேன் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கம்மியாக கொஞ்சோண்டு கொடுப்பேன் ஏன்னா நைட் வந்து டைம் கொஞ்சம் லாங் கேப்பாக இருக்கிறதுனால ஸோ பேபியாக இருக்கும்போது கண்டிப்பாக 5-6 டைம்ஸ் அ டே கண்டிப்பாக ஃபீட் பண்ணி ஆகணும் ஸோ 35-40 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி குட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க ஸோ அதுவும் தப்பு அவங்க பேக் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2.5-3 hours கேப் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பசி எடுக்கும் ஸோ 3 hours ஒன்ஸ் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு 35-40 டேஸ் வந்து கண்டிப்பாக கூட இருந்து பார்த்துக்க முடியும்னா மட்டும்தான் சிக்ஸ் வளர்க்கணும்
சாப்பாடு ரெகுலராக கொடுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக என்ன வேணால் ஆகலாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சிக்ஸ் வாங்கினோன்னா ஒரு 35-40 days கண்டிப்பாக வந்து கூட இருந்து பார்த்தாகணும். இப்போது 50 days குரோத்தில் இந்த ஸ்டேஜில் தனு இப்போ ஃபீடிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வேணான்னா அவங்களே வாய் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே குடிக்கவும் மாட்டாங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க, சைமல்டேனியஸாக சீட்ஸ் வந்து அதிகமாக்கிட்டாங்க. ஸோ நல்லாவே ஃபுல்லாக நல்லா சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ml அவ்வளோதான் குடிக்கிறாங்க, ஒரு சிரஞ்சு அவ்வளோதான் ஒரு டைமுக்கு குடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவா சரலாக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா தான் நல்லாவே க்ரோத் இருக்குது. அண்ட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பாடி ஸ்ட்ரக்சர் க்ரோத் வந்து ஒரு நல்ல உடம்பு இருக்குது இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா கொடுக்கும்போது. நான் சரலாக் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது தனுக்கும் இந்த தனுக்கும் வந்து க்ரோத் வந்து எனக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியுது. இப்போ தனுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் 45 days பார்த்திங்கன்னா தனு வந்து ஆப்பிள் சாப்பிட்றாங்க, அண்ட் பச்சை பயிறு கொண்டக்கல்ல ஊற வச்சு கொடுக்குறேன் அதுவும் சாப்பிட்றாங்க. சீட்ஸும் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ அடுத்து போடுறேன், ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்பு லவ்பிள்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. Thank you.